ட்யூப் தமிழ் வணக்கம். ஜனாதிபதியால் இலக்கு நிர்மாணிக்கப்பட்ட சில அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக சில அமைச்சரவை அரைவாசி அளவுக்கு கூட நிறைவேற்றாத தவறு இருக்கின்றார்கள். இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அபிவிருத்திக்கான மேலதிக செயலாளரை மூத்த படை அதிகாரிகள் நியமிக்கப்படுவார் என்று கூட துணைப்படையில் கூறியிருக்கின்றார் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி ஜெயசுந்தர. இதேவேளை ஜனாதிபதி ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் பிரிவுக்கும் அபிவிருத்திக்கான மாவட்ட இணைப்பாளராக படை அதிகாரிகளை நியமித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மாவட்ட செயலாளர்களின் திறனற்ற திருப்தியற்ற நிர்வாகம் காரணமாகவே இவ்வாறு 25 படை அதிகாரிகளை ஜனாதிபதி மாவட்ட இணைப்பாளராக நியமித்தது குறிப்பிடத்தக்கது. கோவிட்19 நோய் தொற்று சூழலுக்குள் அதிகாரத்தை அதிகம் மத்தியில் குவித்து நாடுகளில் ஒன்றாக குறிப்பாக அதிகரித்த அளவில் படைமயப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக இலங்கை காணப்படுகின்றது. ஒரு நோய் தொற்று சூழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கோட்டாபாய ராஜபக்ச தன்னை மேலும் பலப்படுத்தி வருகின்றார். சிங்கள ஊடகவியலாளர் கூறுவது போல படைத்தரப்புக்கும் ராஜபக்சாக்கும் இடையிலான உறவு சீமந்தால் கட்டப்பட்டது ஒன்றுதான். எனவே ராஜபக்சாக்கள் தங்களை பலப்படுத்துகிறார்கள் என்றால் அதுவே இன்னொரு விதத்தில் படைத்தரப்பை பலப்படுத்துகிறார்கள் என்று பொருள். நாட்டில் இப்பொழுது கோவிட்-19 சூழலை கையாளுவதற்கு உருவாக்கப்பட்ட விசேட செயலணியின் பணிப்பாளராக படை தளபதி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் அமெரிக்காவால் பயணத்தடை விதிக்கப்பட்ட ஒருவர். அதேபோல் பாதுகாப்பு அமைச்சு உட்பட்ட மொத்த 5 அமைச்சுகளின் செயலாளராக ஓய்வு பெற்ற படை பிரித்தானிகள் உள்ளார்கள். இதை தவிர ஊடகங்களில் நோய் தொற்று தொடர்பான அல்லது நோய் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான நிகழ்ச்சியில் படை அதிகாரிகள் மருத்துவர்களுடன் அமர்ந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் அரசாங்கம் மேற்கு நாடுகளுக்கு ஒரு கூர்மையான செய்தியை வெளிப்படுத்த விரும்புகிறது. எந்த படை கட்டமைப்புகள் நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்று கூறுகிறீர்களோ அதே கட்டமைப்பு பிரித்தானிகள் தான் இப்பொழுது நாட்டின் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களோடுதான் நீங்கள் உரையாட வேண்டும், அதாவது அவர்கள் நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என மிக தெளிவான செய்தி ஒன்றையும் கூறியிருக்கின்றார். முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் கஃபீம் நாட்டின் முழு சிவில் நிர்வாகமும் இராணுவமயப்படுத்தப்படுகிறது என்று கூற அண்மையில் கூறியிருக்கின்றார். இவ்வாறாக கடந்த ஆண்டு முழுவதிலுமே கோட்டபாய ராஜபக்ச எதை அதிகமாக செய்திருக்கிறார் என்பது கூட பார்த்து கொண்டுதான் இருக்கலாம். முதலாவதாக அவர் படை தரப்பு தண்டிக்க முடியாத ஒரு தரப்பாக அல்லது தண்டனை விலக்கப்பட்ட ஒரு தரப்பாக மற்றும் உள்நோக்கத்தோடு படை பிரித்தானிகளுக்கு முக்கிய பொறுப்புகளை வழங்கி வருகிறதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தொகுத்து பார்த்தால் ராஜபக்சாக்களின் 2வது ஆட்சி காலத்தின் 1வது ஆண்டின் முடிவு நமக்கு கிடைக்கும் சித்திரம் மிகவும் தெளிவானது. அது என்னவெனின் அவர்களின் முன்னைய ஆட்சியின் தொடர்ச்சியாகவே இந்த முறையும் சிந்திக்கின்றார்கள். அவர்கள் எப்பொழுதும் தங்களுடைய சொந்த வெற்றியின் கைதிகள். யுத்த வெற்றி தான் அவர்களுடைய அடிப்படை பலம். அதே சமயம் அந்த வெற்றியின் கைதிகளும் அவர்கள். அந்த வெற்றிக்கு வெளியே அவர்களால் சிந்திக்கவும் முடியாது. அந்த வெற்றியை தலைமுறைகள் தோறும் பாதுகாப்பதன் மூலம் அல்லது அந்த வெற்றிக்கான உரிமையை தலைமுறைகள் தோறும் பாதுகாப்பதன் மூலம் ஒரு வம்ச ஆட்சியை அவர்கள் ஸ்தாபிக்க முடியும். இதன் மூலம் மேற்கத்தைய நாடுகளில் அவர்களை மறைமுகமாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிறார். 2வதாக நாட்டில் சிவில் நிர்வாக கட்டமைப்பு முன் எப்போதையும் விட அதிகரித்த அளவில் படைமயப்படுத்தி வருகின்றார். 3வதாக தமிழ் மக்கள் எதிராக கிழக்கில் தொல்லியல் செயலணி, மேய்ச்சல் தரை விவகாரம் போன்றவற்றில் நீண்டகால நோக்கில் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றார். 4வதாக முஸ்லிம்களுக்கு அச்சமூட்டும் விதத்தில் நாட்டை நிர்வகித்து வருகின்றார். இலங்கை தீவின் வரலாற்றின் முஸ்லிம்களின் பண்பாட்டுரிமைகள் முன்னொப்பொழுதும் இந்த அளவுக்கு மறுக்கப்பட்டதில்லை. மேற்கூறப்பட்ட நடவடிக்கைகளை அவர் தனக்கு வாக்களித்த தனி சிங்களவர் வாக்காளர்களுக்கு கவரும் விதத்தில் நாட்டை நிர்வகித்து வருகின்றார். எனவே கடந்த காலம் ஓராண்டு ஆட்சியை தொகுத்து பார்த்தால் அவர்கள் இறந்த காலத்தில் இருந்து பாடங்களை பெற்றிருந்தாலும் அந்த பாடங்களின் அடிப்படையில் ஒரு புதிய காலத்தை கட்டமைப்புக்கு திட்டமிட முடியாது. அவர்கள் தங்களுடைய சொந்த வெற்றிகளின் கைதிகளாக காணப்படுகிறார்கள். 2005 தொடங்கி 2015 வரையிலான அவர்களுடைய 1வது ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்த அதே தவறுகளைத்தான் இந்த முறையும் செய்ய போகிறார்களா? சற்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு வீகத்தின் ஊடாக சந்திப்போம். நன்றி.